என்ற சீமானவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிகள், உயர்ந்த நோக்கத்துக்காக அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகள், அவர் எழுத்து பேச்சு செயல் அனைத்தும் தமிழ் இனமீழ்ச்சிக்கும் உயர்வுக்கும் பயன்படும் என்ற வகையிலே. அன்பு நண்பர்களே, இந்த காணொலியில் உங்களுக்கு நான் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் வைகோ இப்படி இருந்த வைகோ சீமான எதுக்காக திட்டினாங்க இப்படி விமர்சிச்சாங்கிறதையும், மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவை எதுக்காக அண்ணன் சீமான ஆதரிச்சாங்கிற ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்ல போறேன். இப்போ உங்களுக்கு என்ன விஷயம், நீங்க அண்ணன் சீமான் ஃபர்ஸ்ட் பேசுறது நீங்க பாக்கலாம், முன்னாடி பேசின காணொலி இது. காங்கிரஸை எதிர்த்து நேரடியா களத்துல நிக்கிற பெரிய கட்சி எதுவோ அந்த சின்னத்துக்கு வாக்களிச்சாதான் தோக்கும். இப்ப நான் வந்து ரெட்டலைக்கு வாக்கு போடுங்கன்னு சொன்னாதான், யாரு வரணுங்கிறத விட யாரு வரவே கூடாதுங்கிறதா எங்களுடைய இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு வரணுங்கிறது அவங்களோட குறிக்கோள் இல்ல, அண்ணனோட குறிக்கோள் இல்ல, அதிமுக வரணுங்கிறது அண்ணனோட குறிக்கோள் இல்ல. நம்ம இனத்தை அழிச்சு ஒழிச்ச காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒழியனுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அண்ணன் அதிமுக ஆதரிச்சாங்க. இந்த கண்ணில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திரு சீமானின் முயற்சிகள் வெற்றி பெறும் என்று அப்போது திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். இப்ப அவர் என்ன சொல்ல போறா, நீங்க கண்டிப்பா நீங்க ஃபுல்லா கவனிக்கணும். என்ன, இன துரோகியா இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸ் கட்சியையும் ஒழிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அண்ணன் அப்போ வந்து வைகோ அவங்களை போய் சந்திச்சாங்க. அப்படி இருந்த சமயத்துல ஐயா வைகோ அவங்க என்ன பேசுறாங்கிறத நீங்க கண்டிப்பா கவனிச்சே ஆகணும். சீமான் அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிகள், உயர்ந்த நோக்கத்துக்காக அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகள், அவர் எழுத்து பேச்சு செயல் அனைத்தும் தமிழ் இனமீழ்ச்சிக்கும் உயர்வுக்கும் பயன்படும் என்ற வகையிலே அவருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, அப்ப ஒரு திராவிட கட்சியை எதிர்த்த சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்ச இதே வைகோ தான் இப்ப ரெண்டு திராவிட கட்சிகளும் திராவிடத்தை அழிக்கணும்னு நினைக்கிற எங்க தமிழின தலைவரா இருக்கிற சீமான் அண்ணனை ஏன் எதிர்க்கிறாரு? இவருக்கு திராவிட கட்சியை ஆதரிச்சு எப்படியா அரசியல் செய்யணும், தமிழர்கள்னு ஒரு ஆள் எழுந்து தமிழர்கள் ஒரு அரசியல் சக்தியை பெற்ற கூடாது, இதுதான் அவரோட எண்ணம். எங்க அண்ணன் வைகோ கருணாநிதி ஒரு இன துரோகி, இப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதே அண்ணன் வைகோ அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆதரிச்சு வேலை செஞ்சது மதிமுக இல்லை என்று சரியான தலைவன், சத்தியம் பேசுகிற தலைவன், 2011 இதே திமுக மதிமுக ஆதரிச்சு வேலை செஞ்சதா இல்லையா சொல்லு பாப்போம். சொல்லா நான் கட்சியை கழிச்சிட்டு போயிடுறேன். இன்னைக்கு கருணாநிதி இன துரோகின்றா? அன்னைக்கியா போரின் சுவடு ஆறாத ரத்த வாடை காயாத எங்கள் பிணத்தின் வாடை மாறாத நேரத்திலே திமுகவை நீங்க ஆதரிச்சீரா இல்லையா? இமயம் சேராத சிவராசி கிட்ட அந்த இமயம் தொலைக்காட்சியில திமுகவுக்கு கருணாநிதிக்கு எதிராக எந்த செய்தியும் வரக்கூடாது என்று சொன்னீங்களா இல்லையா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்களை ஆதரிச்சு வேலை செய்யறது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று ஐயா கலைஞர் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? இல்ல இல்ல நாங்க ஆதரிக்கல என்று ஏன் நீங்க மறுக்கல? பதில் உண்டா? கை எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, கை எப்பக்கம் உயர்ந்தாலும் சரி, சூரியன் எத்திசை உதித்தாலும் சரி, மாம்பழம் எவ்வளவு கனிந்தாலும் சரி, இலை கருகினால் போதும் என்று உங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் அன்றைய செயலாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து பேசினாரா இல்லையா? இன்னைக்கு கருணாநிதி இன துரோகி. எப்படின்னா எப்படி இருக்கு? சந்தர்ப்பவாதம், அரசியல் லாபம், சிக்கி சிக்கி சிதஞ்சு போனமடா என் அருமை பிள்ளைகளே, எல்லாரையும் நம்பி நம்பி நாளியற்று போனமடா. எல்லா நடிப்பு, எல்லா வேஷம், எவ்வளவு காயம், எவ்வளவு வலி, யார்கிட்ட போய் சொல்றது? யார்கிட்ட போய் சொல்றது? யார நம்பி நிக்கிறது? எல்லாம் முடிஞ்சு அழுதாச்சு, கண்ணீர் இல்ல, வெறும் காயம். இனி இவனையும் நம்பி எவனையும் நம்பி பயன் இல்ல. அன்னைக்கு எடுத்தமிடா முடிவு. எனக்காக நீ சாப்பிட்டு எனக்கு பசியார போகுதா? என் மூச்சு காற்ற நீ சுவாசிச்சு நான் உயிர் வாழ முடியுமா?
என் உரிமைக்கு நீ என்னடா போராடுவது, நானே போராடி பெறுவது முடிவெடுத்து. நான் ஜெயலலிதாவை நம்பி கருணாநிதியை நம்பி நிக்கிறாருன்னு நினைச்சேன். என் தலைவன் இன விடுதலைக்கு படை கட்டும் போது அமெரிக்கா வந்து வென்று கொடுத்துரும், ஆஸ்திரேலியா ஆயுதம் கொடுத்து வென்று கொடுத்துரும், இந்தியா கூட நின்று வென்று கொடுத்துரும், சீனா வந்து பெற்றுக் கொடுத்துரும், பாகிஸ்தான் வந்து பக்கத்தில் நினைச்சானா? தன்னை நம்பினா, தன் மண்ணின் மக்களை நம்பினா, தன் இனப்பிள்ளைகளை உடன் பிறந்தாரை நம்பினா, படைய கட்டினா, நின்னா. அப்படித்தான் அவரோட போய் சேர்ந்து நிக்கலாமே, இவரோட போய் சேர்ந்து நிக்கலாமே, அவங்க கிட்ட சொல்லு என்னோட போய் சேர்ந்து நிக்கலாம்னு சொல்லிவிடு. ஏன் ஒன்னா நிக்கல? எல்லாரும் ஒன்னா நிப்போம், நாங்க தான் முன்னாள் நிப்போம். மான தமிழ் பிள்ளைகள், வீர தமிழ் பிள்ளைகள், நாங்க தான் முன்னாள் நிப்போம். யாருவா காலா கையாறு தல, நான் தான். தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் ஒருபோதும் தீன்னு கட்சி வச்சிருக்க எவனோடும் கூட்டு கிட தீட்டு. எந்த தேசிய கட்சியின் உரிமைக்கு நிக்க மாட்டா, எனக்கு தெரியும். நீ எனக்கு எவனும் படம் எடுத்தாத, நான் பார்த்துட்டேன். காவிரிக்கு காங்கிரஸ் நிக்குமா, முல்லை பெரியாற்றுக்கு பாரதிய ஜனதா நிக்குமா, கச்சத்தீவை மீட்க வருமா, என் இனப்படுகொலைக்கு நீதி பெற்று தருமா, ஈழம் தமிழ், அந்த ஈழ தமிழ் மக்களின் உரிமை என்று ஒரு வார்த்தை சொல்லுமா? 90,000 விதவைகள் இன்னும் நிற்கிறார்கள், எல்லாரும் சொல்றாங்கடா. அவங்க கணவரை எல்லாம் கொன்னது அவன் ஏண்டா கேட்கல? சிரியா நாட்டில் 50 பொதுமக்கள் சிரியா நாட்டில் 50 பொதுமக்கள் இறந்து விட்டார்கள் என்று பிரான்ஸ் கண்டிக்குது, எல்லா நாடும் கண்டிக்குதாடா. 170,000 என் ஆத்தாலும் அப்பனும் அண்ணனும் தம்பியும் பிஞ்சு குழந்தைகளும் செத்து விழுந்தவடா, ஒருத்தன் கேட்கலையே. நீ எந்த பயிரடா நம்பி நான் நிப்பேன், என்னை நம்பி நிக்கிறேன். நீ எழுதி வச்சிருக்க இந்த நிலமும் இதன் அதிகாரமும் எனக்கு சிக்கும், தப்பிக்கவே முடியாது, நான் உறுதியாக சத்தியத்தின் மகன். சத்தியமே உருவமாக நின்ற பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பகன். என் வெற்றியை எவனும் தடுக்க முடியாது. எங்க போறோம், எதுக்காக போறோம், எப்படி போவோம், எதுவும் தெரியாத குழப்பவாதி நான் இல்லை.